இந்த வீடியோவை வழங்குவோர் ஜே ஜே கோல்ட். நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கு பெற்றுக் கொள்வோம். கால் 4858 4858. கலக்கல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். காலையிலிருந்து மங்களகரமான நியூஸோட ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் சமீரா ரெட்டி இருக்காங்க இல்லையா. ஸோ நிறைய பேரோட ஃபேவரட் ஹீரோயின். ஸோ நிறைய படங்களை பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக அப்படி க்யூட்டாக ரசிக்க வச்சுலாம் வச்சுருக்காங்க ரசிகர்களை. தொடர்ந்து என்னன்னா அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஃபோட்டோஸ் போடுவாங்க. ஏமி ஜாக்சன் அப்படி தான் அடிக்கடி வந்து ஃபோட்டோஸ் போடுவாங்க. அதே மாதிரி கர்ப்பமாக இருக்க டைம் ஃபோட்டோஸ் எடுத்து போட்டாங்க. இது மாதிரி நிறைய விஷயம் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான ஒரு ஹாப்பியஸ்ட் ஒரு விஷயத்தை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஸோ இரண்டாவது வட்டி அதாவது கர்ப்பமாக இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகிய ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்திருக்கான். சமீரா ரெட்டி மாதிரியே வந்து குட்டி சமீரா ரெட்டி வந்து பிறந்திருக்காங்க. ஸோ செம்ம க்யூட்டாக இருக்குது. அந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் எல்லாருமே நிறைய பேர் விஷயம் வந்து அவங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டே இருக்காங்க. ஸோ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அந்த குழந்தைக்கும் நீங்கள் உங்களை சார்பாக விஷ் பண்ணி விட்ருங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலையோட நேர்கொண்ட பார்வை என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி தான் என்னாச்சுன்னா இன்னும் போனி ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா போனி கபூர் படம் எடுத்தே போனியாவிலையே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து கலாச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அதாவது பொறுமை ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா படம் வந்து வியாபாரமாகலை. ஏன் அப்படின்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா அச்சு அவர்கள் வந்து பிங்க் படத்தை ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஸோ போனி கபூர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தலை அஜித்குமாரோட நடிப்பில் வந்து வருதுனால ஸோ எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இருந்தாலும் கூட என்ன ஆச்சு அப்படின்னா ஏன் இன்னும் வந்து இந்த படம் வந்து வியாபாரமாகலை அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் பேக்கில் போனோம்னு வச்சுக்கோங்களேன். விஸ்வாசம். ஸோ விஸ்வாசம் படம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட எல்லாருக்குமே சரி டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும் ப்ரொடியூசராக இருக்கட்டும் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு ஃபில்ஃபில்மெண்ட் கொடுத்த படம். இந்த 2019 ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இந்த கலெக்ஷன் வந்து யாருமே பீட் பண்ண முடியல. ஸோ இந்த நிலமையில பார்த்தீங்கன்னா நேர்கொண்ட பார்வையோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் இருக்கிறனால என்னாச்சுன்னா நிறைய பேர் என்னன்னா அதை அதிகபட்சம் கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்னா ஒருவேளை இந்த படம் ஓடல அப்படின்னா அடுத்த படத்து அதாவது தலையோட 60 அந்த மாதிரி படங்கள் வரும்போது ஸோ அதுக்கான பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மி பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஸோ இந்த மாதிரியான கிளாஷஸ் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபார ரீதியாக வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திச்சுட்டு தான் இருக்கு இந்த படம். ஸோ இது இன்னும் சீக்கிரம் வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் வந்து வியாபாரம் ஆகாத காத்துட்டு இருக்கு. ஸோ எத்தனை பேர் இந்த படத்துக்காக வெறித்தனமாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. இந்த படத்தில் நிறைய ஸ்பெஷலான விஷயம்லாம் இருக்கு. இந்த படம் வந்து என்னதான் ஒரு ரீமேக் படமாக இருந்தாலும் சரி இந்திய ஆடியன்ஸ் வந்து பிங்க் வந்து நம்ம அமிதாப் பச்சன் ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எச் விடாதவர்களும் சொல்லியிருக்காரு நம்ம தலை அஜித்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் மாற்றிருப்போம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த ஃபைட் சீக்வன்சஸ் நிறைய விஷயங்கள் வந்து மாற்றிருக்கா தாண்டி வந்து நம்ம யுவன் சங்கர் ராஜா மியூசிக். ஸோ சொல்லவே தேவையில்ல படத்தை வந்து என்ன கூடுதல் பலம் சேர்க்க முடியுமோ எல்லாமே இந்த படத்தில் சேர்த்துருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த படம் வந்து போனி ஆகலை அப்படின்றது சின்ன வருத்தமாக இருந்தால் கூட சீக்கிரமே இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு வந்து சீக்கிரமாக வியாபாரம் ஆக போகுது அப்படின்றதுல ஒரு எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஸோ எத்தனை பேர் நேர்கொண்ட பார்வைக்காக வெறித்தனமாக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலகல் சினிமாக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டுருங்க பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. கலகல் சினிமா மூவி டிக்கெட் கான்டெஸ்ட்டில் ஒவ்வொரு ஆமாம் நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. அதில் குழுக்கள் முறையை தேர்ந்து எடுத்து ஓரம் நாங்களும் வின்னர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான வின்னர் யார் அப்படின்னா நவீன்குமார் ஃப்ரம் சென்னை. ஸோ இவர் தான் இந்த வாரத்துக்கான டிக்கெட் வின்னர். ஸோ இந்த மாதிரி நீங்களும் டிக்கெட்ஸ் வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம கலகல் சினிமா பேஜ் எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எங்களோட வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக பாருங்கள். நான் கேட்குற கேள்வி கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள்.